ஏன்டா குருபா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன். இந்த பத்து பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு பதிலா நம்ம குடும்பத்துல பத்து பாத்திரங்கள் வந்திருக்குல்ல, வெசல்ஸ் சொல்லடா, பாத்திரத்தை சொல்றேன், கதாபாத்திரங்கள். அதுங்களை பேசி கரெக்ட் பண்ணலாம் இல்ல? மாமனார், மாமியார், தாத்தா, இது மூணு மெயின் பாத்திரங்கள். அப்புறம் எங்க மாமனாருக்கு அஞ்சு விரல்கள் மாதிரி அஞ்சு பொண்கள் பிறந்திருக்க, அது ஒரு வினோதமான கேரக்டர். அப்புறம் கடைசியா ஒரு சிம்பன்சி மச்சின, அவன் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் கேரக்டர். நீங்க பேசுறது அவ காதுல விழுந்தது, உங்க தலை உங்க உடம்புல இருக்காது. நீ வேற, அதுகள்ல நாளு மாமனார் தலையை உடம்புல எல்லாம் பண்ண போறதுகள். யார் அந்த நாளும் தெரியாத மாதிரி கேப்பிய, அதெல்லாம் அங்க வச்சுட்டு வா சொல்றேன். ஊர்ல இருந்து வந்திருக்கிற ரெண்டும் வக்கரமானதுகள், எனக்கு துணையா வாச்சிருக்காள புள்ளச்சு, அது மூணாவது. தாமாயாலேயே கிடற தவளை விசாலம் நாலாவது. இதுங்க பண்ற இம்சை தாங்க முடியலப்பா. அத்திம்பேர் பம்பாய் அக்கா சுகந்தாவும் டெல்லி அக்கா சுலோச்சனாவும் அவாவா பொண்ணுங்களை கூட்டிண்டு நம்ம சுந்தரேசனுக்கு கல்யாணம் பேச வந்திருக்கா. ரெண்டு பேர்த்தியுமா? ரெண்டு இல்லை, அதுல ஒண்ணு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த புராணங்கள், சாமி கதைகள், இதுல 2+1=3 யாருக்கெல்லாம் இருக்கு? ஏன் எனக்கு தெரியாது, வேணா மாமாவை கேட்டு சொல்றேன். மாட ஜென்மம், நான் உன்ன சொல்லடா, வந்திருக்கே ரெண்டு ஒண்ட வந்த பிடாரிகள், அதை சொன்னேன். ஏன்? சுந்தரேசன் தோல்ல கிளியோட இருக்கவள மனசுல நினைச்சிட்டு இருக்கான், இவன் அவளுக்கு பக்தன் ஆயிட்டான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசுறத நானே என் கண்ணால பார்த்தேன். யாரு? மீனாட்சி கூடவா? ஆமா. தெரியாம தான் கேக்குறேன், நீங்க சுந்தரேசனுக்கும் அத்திம்பேர் தானே? இல்ல, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு முக்கியமான பாத்திரம். அப்படி இருக்கும்போது நீங்க சுந்தரேசன் கிட்ட போய் டேய் நீ பண்றதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு எடுக்குன்னு ஏன் அட்வைஸ் பண்ணல? பொதுவாவே யாராவது நம்மளை விட்டு விலகி இருக்குன்னா சண்டை போட வேண்டியதே இல்ல, அட்வைஸ் பண்ணாலே போதும். நம்ம குடும்பத்துக்கு அழுக்கு வெளியே இருந்து வரல, அழுக்கு இழுக்கு ரெண்டுமே அக்கா தங்கச்சிகளா வந்திருக்கிறதுங்க. சுந்தரேச ஆசையில நான் குறுக்கிட மாட்டேன், என்னால முடிஞ்சா நான் அவனுக்கு உதவி பண்ணுவேன். நீ ஒரு உபகாரம் பண்ண. என்ன? தாத்தா தலையில மிளகா அரைச்சு மாமாவை ஆளுக்கு ஒரு பக்கம் மத்தளமா அடிக்கிற இந்த சுகந்தா சுலோச்சனா இதுக்கு ரெண்டையும் ஓட வைக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. இப்படி பண்றது தப்பு இல்லையா? இப்படி கெடுத்தா தப்பு இல்லடா, கூட இருந்து கெடுத்தாதான் தப்பு. பேய விரட்டுறதுக்கு வேப்பில, அவளை விரட்டுறதுக்கு மாப்பிள்ள, அந்த கிரெடிட் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்ல. தாத்தாவுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செய்ய வைங்க. அதுக்கு வெப்பனா நம்ம கோகிலா அக்காவையும் விசலாட்சி அக்காவையும் யூஸ் பண்ணுங்க. அம்மா, உன ரொம்ப நாளா கேக்குன்னு நினைக்கிறேன், நீ என்ன வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு சொல்ற? சுந்தரேசன் கூட அப்படி சொல்றது இல்லையே. தப்பா எடுத்துக்காத இடத்தின் பேர், எனக்கு கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம உறவு முறைன்னு சொல்லிக்க எனக்கு அவ மட்டும் தானே இருக்கா? டேய் அத்தின் பேர் நான் இருக்கிறேன்டா. அவள் ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்பணும், இல்லை நாம கிளப்பணும். அவளால் இங்கே இருக்கவாளும் கட்டுருவா. நீ என்ன பண்ற? அத்திம்பேர், தாத்தாவுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நான் உங்ககிட்ட தரேன். ஆனால் அதெல்லாம் அவளை ஒழுங்காக பண்ண வைக்கிறதுல தான் உங்கள் சாமர்த்தியமே இருக்கு. என்ன? சரி. தாத்தாவுக்கு ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும், அவளை ஜாங்கிரி இவர் கொடுக்க சொல்லுங்க. இவளும் கொடுப்பா, அவரும் வாங்கி திம்பாரு. அந்த ஜாங்கிரினால நம்ம காயத்ரிக்கு ஆங்கிரி வரும், அவ கண்டிப்பா தடுப்பா. சே, இதான்டா கிளாஷுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். சபாஷ்டா, இன்னைக்கே இந்த டெக்னிக்கை நான் அப்ளை பண்றேன். இப்பே பண்ணுங்க. போங்க. ஒன்ன விட்டு அவ கண்ணை குத்த வைக்கிறேன் பாரு. ஊருக்கெல்லாம் உபன்யாசம் பண்ற சாமிநாத தீட்சிதரே, மந்திரையின் போதனை, சகுனியின் யோசனை, ரெண்டும் சேர்ந்தா இந்த கிருபாவோட வஞ்சனை, அதுக்கு கருவி கோ தண்டம். ஒழுங்க புடியண்டே. அம்மா, அம்மா, என்னடே ரொம்ப போர் அடிக்குதுமா? போர் அடிக்குதா? அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கிற பேசாம வாய முடிண்டு. ஒண்ணு இல்ல. என்ன கண்ணாடி சேவை நடக்கிறதா? என்னடி இது, நிறை தொட்டாலும் திங்காத வேடிக்கை பாருங்கிற. அன்னைக்கு ஆசையா எனக்கு பிடிக்குமேனு ஜிலேபி எடுக்க வந்தேன், தடுத்த. இப்போ காபிக்கு சக்கரை போட மாட்டேங்கிறீடே. இதே ஐடியாவை பயன்படுத்தி தாத்தாவுக்கு ஸ்வீட் கொடுத்து அனுப்பினா எப்படி இருக்கும்? ஆனால் இந்த காயத்ரி அவர் இப்படி படுத்தப்படாது. பாவம், அவருக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், அதை தான் திங்க விடாம தடுப்பா. ஏங்க சொல்லுச்சுண்ணா,
உங்க தாத்தாவை இம்ப்ரஸ் பண்றதுக்கு நீங்க இதே ஒரு சான்ஸ் எடுத்து கூடாது? எப்படி தாத்தாவ மனசுக்கு பிடிச்ச ஜிலேபியை திங்க விடாம உங்க தங்க காயத்ரி தட உத்தரவு போட்டுக்கிறா. அந்த தட உத்தரவையும் மீறி ஜிலேபியை திங்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க? ரகசியமா ஒரு 6 கிலோ ஜிலேபியை வாங்கி அதை உங்க பொண்ணு மாயா கையில கொடுத்து நீங்களும் கூட போய் இனிப்போட கல்யாண விஷயம் பேசுறதா அப்படியே டாபிக்கை ரைஸ் பண்ணுங்க. தனக்கு பிடிச்ச ஜிலேபியை தந்த உங்களையும் மனசுக்கு பிடிச்ச பேத்தியா ஏத்துப்பார். உங்க பொண்ணுக்கும் லைன் கிளியர் ஆயிடும். நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலே தாத்தாக்கு பிடிக்கிறது இல்ல, தலையிலேயே அடிச்சிட்டாரு. அது அவரோட மேனரிசம். அது நீ தப்பா புரிஞ்சிட்ட. நல்ல யோசனை. ரொம்ப தேங்க்ஸ் கோதண்டோ. நீ சொன்ன விஷயத்த காது காத வச்ச மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறேன். ஏய் வாடி. என்ன கோகி, எப்படி நம்ம சதித்திட்டோம்? ஒர்க் அவுட் ஆச்சு. சுலோச்சனா காலி. அடுத்த ட்ரெயின்ல டெல்லிக்குதா? கையில புக்க பிரிச்சு வச்சுக்கோங்க, அப்பதான் பாக்குறவா சந்தேகப்பட மாட்டா. பாக்குறதுக்கும் பாட சம்பந்தமா ஏதோ பேசுறதா நினைக்க தோணும். சரி, முத்துக்குமாரசாமி சொன்னதை சொல்லு. அந்த முத்துக்குமாரசாமி உங்க அம்மா பத்தி ரொம்ப சொன்னார். எப்ப பார்த்தார், எப்படி பார்த்தார், என்ன நடந்ததுன்னு கதை மாதிரி சொன்னார். உங்க அம்மா கர்ப்பமா இருந்தப்ப வளகாப்பு போட்டு மசக்கைக்கு மாங்காய் வாங்கி கொடுத்ததே அவர்தான். அவர்கிட்ட கேட்டேன், ரொம்ப தெளிவா சொன்னார். என்ன சொன்னார்? அது வந்து ஐயோ, நான் தொலைஞ்சேன். அஞ்சலே ஒன்றை பெற்றான். அஞ்சலே ஆறாகி அஞ்சலே ஒன்றையே ஆறாக ஆறு 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 ஆரியர் கேகி என வேடி பார்த்துட்டு இருக்கி. அஞ்சலே ஒன்றை பெற்றான், அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சு அஞ்சலே ஒன்றை பெற்றான், அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றை பெற்றான், அரியூர் கேகி ஒன்று புரியல. என்னை உட்காந்துட்டு அஞ்சு நம்பர் ஸ்லோகமா சொல்ற? ஆஞ்சநேய ஸ்லோகம் சொல்றியா? கோஸ் உனக்கும் அவருக்கும் சிமிலாரிட்டி இருக்கு, இருந்தாலும் அவர் பேச்சுலர் பாடியா? அஞ்சு பெண்களை பெத்த தீட்சிதர், ஆறாவதா என்ன பெத்தார். அந்த அஞ்சுல ரெண்டு பெத்த பெண்கள் வெளியூர்ல இருந்து வந்து தாவி தாவி குதிக்கிறது. இதுகள் கிட்ட இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தணும், அதான் வேண்டிக்கிறேன். அப்போ எழுதின பாட்டு இப்ப எப்படி சூட் ஆகுதுன்னு பாத்தியா? அதுக்கு இங்க என்ன பண்ற? அவன் கூட பேசிட்டு இருக்க. என்ன கேள்வி இது? அமைதியா உட்காந்துட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்க. மீனாட்சி, வா மீனாட்சி. அஞ்சலே ஒன்றை பெற்றான், அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றை பெற்றான், அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே. இந்திராணி வெளியே வாங்க. இது ரெண்டும் இம்போர்ட்டட் கூட்ஸ். ஒன்னு சப்பாத்தி, ஒன்னு பச்சி, ஒன்னு பாம்பே, ஒன்னு டெல்லி. இவ மாயா, இவ சௌமியா. இவங்க இந்திராணி, இவங்க மீனாட்சி. ஹாய் ஹாய். பாத்து பாத்து, இந்த மாதிரி மாட்டு வண்டியில உட்காந்துட்டு ஹாய் ஹாய் நீங்க மாடு ஓட ஆரம்பிச்சிடும். இது ரெண்டும் என் முறை பொண்ணுங்க. தலை எப்போ உயருது, தலை எப்போ முழுகிறது, என் நிலைமையே பார்த்தேளா. என்ன சொல்ற? உங்களை கூட வச்சுண்டு என்னத்த சொல்றது? See you. இப்பவும் அவன் தப்பு இல்லை.
நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேலை வரல போல இருக்கு. சௌமியா மாயா இங்க வாங்க. இந்த ஜாங்கிரி, இந்த ஜிலேபி. எதுக்கு சித்தப்பா இது? ஜாங்கிரி ஜிலேபி ஒண்ணுதானே? ஜிலேபி வேற, ஜாங்கிரி வேறடி. இப்ப நீ வேற, உங்க அக்கா வேற இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். ஜிலேபி ஜாங்கிரினா தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இத கொண்டு போய் கொடுத்து தாத்தா வசத்துக்கு போங்க போங்க. ஏன்னா தாத்தாவுக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். அவர் அவ பக்கம் சாஞ்சிட்டாருனா அதுக்கு ஒரு சூப்பர் சைஸ் திட்டம் வச்சிருக்கேன். நீ சும்மா இரு. தாத்தா இந்தாங்க ஜாங்கிரி. வல தாத்தா இந்தாங்க ஜிலேபி. வெரி குட். ஊர்ல இருந்து வர அவசரத்துல உங்களுக்கு எதுவுமே செஞ்சு எடுத்து வர முடியல. சூப்பரா நெய்ல சமைச்சது, அதான் உங்களுக்கு பிடிக்குமே வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தாத்தா உங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதுலயும் ஜிலேபினா ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவீங்க. சாப்பிடுங்க தாத்தா. எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுறேன். காயத்ரியோட வார்த்தை தான் காத்திரிச்சு எப்பவுமே. அவளை மீறி அவளுக்கு தெரியாமல் நான் ஸ்வீட்டை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். காயத்ரி கல்யாணத்தை நான் பார்க்கணும், அவளுக்கு பிறகு போகிற கொள்ளு பேரை நான் கொஞ்சணும், அதுக்காக நான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். காயத்ரி நான் ஸ்வீட்டை திங்களடிமா. இந்தா புடி. ஏய், தூங்குற நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சரி, உனக்கு அஃப்ரைட் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கே தெரியுமா? அப்படின்னா என்ன? இங்கே இப்போ 5 மணிக்கு ஒரு பாம்பு வந்தா நீ என்ன பண்ணுவ? ஐயோ பாம்பா, பாம்புனாலே பயம். சரி, ஒரு பாம்பு வந்ததுன்னு வச்சுக்க, அப்போ என்ன பண்ணுவ? பயந்து கத்துவேன், ஓடிடுவேன். நாளைக்கும் அதே நேரத்துக்கு வந்ததுன்னா? வரும்னு தெரிஞ்சா எச்சரிக்கை ஆயிடுவேன். சேர்ந்தா மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு வந்ததுன்னா? பயத்தோட எதிர்பார்க்குற ஒரு நபர் ஆயிடுவேன். அந்த டைம் வந்தால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுற சைக்காலஜிக்கு போயிடுவேன். சரி, தொடர்ந்து 10 நாள் வந்துட்டு 11வது நாள் வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஏன் வரலன்னு பயம் கலந்த ஒரு ஃபீலிங் வரும். இதைத்தான் நீ நோட் பண்ணணும். அதேதான் சுந்தரேசன் செஞ்சதோ. விடாம சுத்தினா, நீ வெறுத்த, ஒதுக்கின, திட்டின, விலகின. ஆனா இப்ப நீ எதிர்பார்க்கிற அவர்ஷன் டர்ன்ஸ் இன் டு அஃபெக்ஷன், அஃபெக்ஷன் வில் சேஞ்ச் அஸ் அவர்ஷன். அளவுக்கு மிஞ்சினா வெறுப்பு வெறுப்பாயிடும், விருப்பு வெறுப்பாயிடும். புரியுதா? இதுக்கு பேர் தான் அஃப்ரைட் சைக்காலஜி. மெல்ல மெல்ல சுந்தரேசன் உன் மனசை உனக்கே தெரியாம ஆக்கிரமிச்சிட்டான். அதை நீ புரிஞ்சுக்க, அக்செப்ட் பண்ணு. என்கிட்ட இல்லை, உன்கிட்ட இல்லை. ஆசை இருந்தா அலைச்சலும் இருக்கும். வெட்டிட்டு போகவும் வழி இல்லை, விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. இதுதான் உன்னோட இருபுத்தி மனநிலை. என்னடி என்ன யோசிக்கிற? இப்ப நீ சொன்னதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.